பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆதி, அவ தூங்கற. சாரி சாரிடா. என்ன சீதாமா, சங்கவிக்கு இப்ப ஒண்ணும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாராம். நிஜமாவா? ஆமாடா. உங்களுக்கு யார் சொன்னது? இப்பதான் ராதா நீ போன் பண்ணி சொன்னாங்க. பாட, ஒருவேளை கண்ணு முழிச்சிட்டாளா, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆமா, வேற எதுவும் ப்ராப்ளமா? என்ன கேட்ட? இல்ல, வேற எதுவும் ப்ராப்ளமானு கேட்டேன். ராதாண்டி வேற என்ன சொன்னாங்க? விடுப்பவே, அதான் நாம தான் உண்மையை சொல்லிட்டோம்னு ராஜசேகர் குதிச்சுட்டு இருந்தாருல, அவ கண்ணு முழிச்சா யார் சொன்னாங்கன்னு சங்கவி சொல்லுவாள்ல, அப்ப பாத்துக்கலாம். இல்லடா, அவங்க அமெரிக்கா போற மாதிரி எனக்கு தெரியல. போலையா? என்னாச்சு? எப்படி அமெரிக்கா போறதுக்கு சங்கவி சம்மதிப்பா? அதான் நீ வரலன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுல, அத பத்தி சொல்லிதான் ராதா நீ ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களோட நமக்கு தான் இது பெரிய பிரச்சனையே. நான் இப்படிலாம் ஆகும் நினைக்கவே இல்லை. பாத்தியா பவி, நான் முதல்ல இருந்தே வேணா வேணான்னு சொன்னேன் தெரியுமா? மனசுல இப்படிதான் ஏதோ எக்குத்தப்பா நடக்கும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவன் நல்லானா சரின்னு முதல்ல நினைச்சேன். நீ கஷ்டப்படுறத பார்த்து சரி, அவ ஃபாரின் கிளம்பிட்டா அவளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நிம்மதினா நினைச்சேன். இப்படி ஆகும்னு சத்தியமா நினைக்கல. சாரி ஆதி. இன்னும் மூணே நாள் தான், அப்புறம் அவன் அமெரிக்கா போயிடுவான்னு ஒவ்வொரு நாளையும் பக்கு பக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவ போகல, நமக்கு நிச்சயமா ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்றதுனே தெரியல ஆதி. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறப்போ எதிர்பாராத இடத்துல இருந்து புதுசா பிரச்சனை வருது. பாரு, வாசுகி சித்தி வரணும், இப்படி பேசணும், கரெக்டா சங்கவி அந்த நேரம் பார்த்து வரணும், அதை கேட்கணுங்கிறது விதியானு தெரியல. ஆனா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்திட்டனும்னு தோணுது. விதிய காரணம் காட்டிட்டா நம்ம மனசுல உள்ள குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடும்ல? ஒத்துக்கிறேன். நீ சங்கவி கிட்ட நல்லா இரு, ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கோன்னு சொன்னது நான் தான். ஆனா வாசுகி சித்தி அப்படி சொன்னதுக்கு நான் எப்படி ஆதி காரணமாக முடியும்? இப்போ வரைக்கும் என் லைஃப்ல என்னெல்லாமோ நடந்திருக்கு. விதி மேலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இருந்தது கிடையாது. படிச்ச நாமளே இப்படி யோசிக்கலாமான்னு உன்ன கூட நான் கேட்டிருக்கேன். ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் டெஸ்டினியா இருக்குமோன்னு நம்ப வச்சிருச்சு. நான் ஏதோ மனசு சரியில்லாம உங்ககிட்ட பேசிட்டேன் பவி. நீ ஒன்னும் ஒரே பண்ணிக்காத, இனிமே என்ன பண்ணலாம்னு பாப்போம். கடவுள் இருக்காருல்ல, நாம உண்மையா தானே சங்கவி நல்லா இருக்கணும்னு நினைச்சோம். அவர் நம்மளை கைவிட மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆப்ஷன் பி தெரியாதவங்கலாம் விதிய காரணம் காட்டலாம், நாம டி வரைக்கும் யோசிக்கலாம். ஐயோ, நான் ஒருத்தி ஹால்ல தான் அண்ணன் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நேரா உங்ககிட்ட சொல்லணும்னு அவரை தாண்டிதான் இங்க வந்தேன். பாவம், அவரும் எதையோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருப்பாரு. அண்ணன் நிஜமாவே ரொம்ப நொந்து போயிருக்காரு. எப்பவுமே முறுக்கிக்கிட்டு போற ராஜசேகர் அண்ணா ஈகோவை விட்டு அவர்கிட்ட கெஞ்சினது அவரால் மறக்கவே முடியல. என்னத்த ஈகோவை விட்டாரு? ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சிறத கூட தனியா தானே கூட்டிட்டு போய் கெஞ்சிருக்காரு. டேய், அவரை விடுடா. அண்ணன் பாவம் சங்கவிக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதட்டத்திலேயே இருந்தாரு. பவி, நீயும் என் கூட வா, குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கா, அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம்.